கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையோர பள்ளத்தில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணபாபு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். இந்த விபத்து எப்போது நடந்தது, என்ன விவரம்? அதாவது கடந்த 30ஆம் தேதி சென்னை அருகே உள்ள பெரம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த நண்பர்கள் ஒரு குழுவாக குடும்பமாக 31 பேர், அதாவது 15 பேர் குழந்தைகள், 16 பேர் பெரியவர்கள் என நீலகிரி எக்ஸ்பிரஸ் மூலம் மேட்டுப்பாளையம் வந்தடைந்திருந்தனர். ஊட்டி செல்ல சுற்றுலா செல்வதற்காக ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த ஒரு சுற்றுலா வாகனத்திலிருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை சென்றவர்கள், 1ஆம் தேதி சென்றவர்கள் சுற்றி பார்த்து விட்டு இன்று மாலை ஒரு 5 மணியில் திரும்பியுள்ளார்கள், மேட்டுப்பாளையம் நோக்கி திரும்பியுள்ளார்கள். இப்போது சுமார் 7 மணி அளவில் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் உள்ள பவானி சாகர் காட்சி முனை பகுதியில் வாகனம் வந்திருந்த போது நிலை தடுமாறி அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இதில் வந்து வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் உட்பட 32 பேரும் காயமடைந்துள்ளனர். இவர்களுக்கு வந்து மேட்டு உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்து சென்று அவர்களை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. படுகாயமடைந்த ஒரு 6 பேர் கோவை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளனர். இந்த விபத்தில் ஒரு குழந்தையின் நிலை மட்டும் சற்று கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர். சரணபாபு, அண்மையில் ஏற்காட்டில் கூட இதே போன்ற ஒரு விபத்து நிகழ்ந்தது. அந்த சோகம் மறைவதற்குள்ளாக அடுத்ததாக ஒரு விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கா? காரணம் வாகனம் தொடர்ச்சியாக பிரேக் அடித்து வந்ததுனால அந்த ஒரு திருப்பத்தின் போது வாகனத்தில் சரியாக பிரேக் பிடிக்கவில்லை அல்லது நிலைதர்மாதிரி சாலையிலிருந்து விலகி அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கிறது. வாகனம் நிலைதர்மாதிரி காரணம் சரியான முறையில் பிரேக் பிடிக்கவில்லை என தெரிகிறது. மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது பிரேக் தொடர்ச்சியாக அழுத்தும் போது சில நேரங்களில் அந்த பிரேக் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரேக் பிடிக்காத ஒரு காரணம் தான் இந்த விபத்துக்கு காரணமாக காவல்துறை தரப்பில் கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விவரங்களை செய்கிறீர்கள், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சரவணபாபு. சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதில் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையோர பள்ளத்தில் சுற்றுலா வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 32 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். விபத்தில் சிக்கியவர்களுக்கு தற்போது முதலுதவி அளிக்கப்பட்டு தற்போது அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்தில் சிக்கியவர்களுக்கு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையோர பள்ளத்தில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது.